இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? அரசியல் எனக்கு புதிதல்ல. திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார் ராதிகா. விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நடிகை ராதிகா 24ஆம் தேதி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்தே தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் எனக்கு புதிதல்ல, விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவது நல்வாய்ப்பு, வெற்றி பெறுவோம் என்ற முனைப்புடன் தேர்தல் பணிகளை தொடங்கி உள்ளோம். எனது கணவர் சரத்குமாருக்கு விருதுநகர் தொகுதி மிகவும் பரிச்சயமானது. அங்கு ஏற்கனவே காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்று கூறினார். ராம்லீலாவில் போராட்டம், கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக அணிதிரளும் இந்தியா கூட்டணி. டெல்லி அரசின் மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. இதற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் கெஜ்ரிவால் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 31ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. இதில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கவிருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம், திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி முழக்கம். அதிமுக கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சியில் 24ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மேகேதாட்டுவில் கர்நாடகா அணை கட்டுவது தடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது மேகேதாட்டுவில் அணை கட்ட கர்நாடக அரசு துடிக்கிறது. அதற்கு எதிராக முதல்வர் ஸ்டாலினும் வாய் திறக்கவில்லை. தமிழகத்துக்கும் விவசாயிகளுக்கும் துரோகம் இழைக்கும் ஸ்டாலினுக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார். இளநிலை படிப்புக்கான நீட் தேர்வு, 24 லட்சம் பேர் விண்ணப்பம். இந்த ஆண்டு இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 23,81,833 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 10,18,593 மாணவர்கள், 13,63,216 மாணவிகள், 24 திருநங்கைகள் அடங்குவர். மாநிலங்களின் வரிசையில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 3,39,125 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் 1,55,216 பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். சிறையிலிருந்து பறக்கும் உத்தரவுகள், கெத்து காட்டும் கெஜ்ரிவால். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவால் கடந்த 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் சிறையில் இருந்தபடியே டெல்லியின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தலைமைச் செயலாளருக்கு கெஜ்ரிவால் உத்தரவிட்டிருப்பதாக டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். ஆனால் அமலாக்கத்துறையின் கஸ்டடியில் இருக்கும் ஒருவரால் ஆளுநரின் அனுமதி இல்லாமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறது பாஜக. களத்தில் கங்கனா, மேனகா, 111 பேர் கொண்ட 5வது பட்டியலை வெளியிட்டது பாஜக. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 5வது கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக 24ஆம் தேதி வெளியிட்டது. 111 பேர் கொண்ட இந்த பட்டியலில் சமீபத்தில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து விலகிய அபிஜித் கங்கோபாத்யாயா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய தொழிலதிபர் நவீன் ஜிண்டால், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மேனகா காந்தி, ரவிசங்கர் பிரசாத், நடிகை கங்கனா ரணாவத், ராமாயணம் தொடரில் ராமராக நடித்த அருண் கோவில் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. வயநாடு, ராகுலுடன் மோதும் கேரள பாஜக தலைவர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டி ராஜாவின் மனைவி ஆனிராஜா போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுலுக்கு எதிராக கேரள மாநில பாஜக தலைவர் கே சுரேந்திரன் நிறுத்தப்பட்டுள்ளார். கே சுரேந்திரன் கடந்த 2020 முதல் கேரள பாஜக தலைவராக பதவி வகிக்கிறார். இவர் சபரிமலை கோவிலுக்குள் இளம் பெண்கள் நுழைவதற்கு எதிரான போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளவங்கோடு இடைத்தேர்தல், தாரகை கத்பட் காங்கிரஸ் வேட்பாளர். காங்கிரஸ் கட்சியின் விளவங்கோடு எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி அண்மையில் பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த தொகுதியின் வேட்பாளராக டாக்டர் தாரகை கத்பட்டை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ்.
பரிசு வேண்டாம், மோதிக்கு வாக்களியுங்கள். மகனின் திருமண அழைப்பிதழில் தந்தை வேண்டுகோள். நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தெலுங்கானாவில் சங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த நந்திகண்டி நரசிம்மலு என்பவர் தனது மகன் சாய்குமாரின் திருமண அழைப்பிதழில் யாரும் திருமணத்துக்கு பரிசு பொருட்கள் வழங்க வேண்டாம், அதற்கு பதில் தேர்தலில் பிரதமர் மோடிக்கு வாக்களியுங்கள் என்று அச்சிட்டு அலப்பறையை கொடுத்துள்ளார். டென்மார்க் மருமகளானார் நடிகை டாப்ஸி. 23ஆம் தேதி இனிதே நடந்தது திருமணம். தனுஷ் நடித்த ஆடுகளம் படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் டாப்ஸி. தொடர்ந்து ஆரம்பம், காஞ்சனா 2 உட்பட பல படங்களில் நடித்த டாப்ஸி இப்போது ஹிந்தி படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். இவரும் டென்மார்க்கைச் சேர்ந்த பேட்மிண்டன் பயிற்சியாளர் மத்தியாஸ் போ என்பவரும் கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி இவர்களது திருமணம் இனிதே நடந்தேறியிருக்கிறது. சீக்கிய மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி நடைபெற்ற இந்த திருமணத்தில் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பிட்ட சில திரைப்பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். ஓபிஎஸ்க்கு வந்த சோதனை. ராமநாதபுரத்தில் மேலும் 4 ஓபிஎஸ்கள் வேட்புமனு. ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வாக்காளர்களை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த தொகுதியில் மேலும் 4 ஓபிஎஸ்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேக்லார்பட்டியைச் சேர்ந்த ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம், வாகைக்குளத்தைச் சேர்ந்த ஒச்சாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு காட்டூரைச் சேர்ந்த ஒய்யாரம் மகன் பன்னீர்செல்வம் ஆகியோர்தான் அந்த 4 பன்னீர்கள். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் வாளி, பலா, திராட்சை ஆகிய சின்னங்களில் ஒன்றை தனக்கு கேட்டிருக்கிறார். மற்ற 4 ஓபிஎஸ்களும் இதே சின்னங்களை கேட்டுள்ளனர். இந்த நிலையில் 5 ஓபிஎஸ்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன. சந்தோஷ் காலி போராட்டத்தை நடத்திய பெண் வேட்பாளராகியது பாஜக. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சந்தேஷ் காலி தீவு பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் ஷேக் ஷாஜகான், இங்கு இவரும் இவரது ஆதரவாளர்களும் சேர்ந்து பழங்குடியின பெண்களை பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி வந்தார்கள். இதை எதிர்த்து ரேகா பத்ரா என்ற பெண் போராட்டத்தில் குதித்தார். இந்த போராட்டம் நாட்டையே அதிர்ச்சியடைய செய்தது. இவரின் போராட்டத்தால் ஷேக் ஷாஜகானும் அவரது ஆதரவாளர்களும் இப்போது சிறையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சந்தேஷ் காலியை உள்ளடக்கிய பகீர்கட் மக்களவை தொகுதிக்கு ரேகா பத்ராவை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாஜக. சோகம். நகைச்சுவை நடிகர் சேஷு காலமானார். பிரபல காமெடி நடிகர் லட்சுமி நாராயணன் என்ற சேஷு விஜய் டிவியில் வெளியான லொல்லு சபா மூலம் பிரபலமானவர். வீராப்பு, 5ஆம் படை, ஒரு கல் ஒரு கண்ணாடி, பாரிஸ் ஜெயராஜ், A1, டிகிலோனா, திரௌபதி உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்துள்ளார். கடைசியாக சந்தானம் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் நடித்திருந்தார். சென்னை பள்ளிக்கரணையில் வசித்து வந்த சேஷுவுக்கு கடந்த 15ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 26ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 60. உதவும் குணம் கொண்ட சேஷு கொரோனா காலத்தில் 10 ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர். கெஜ்ரிவாலுக்கு ₹134 கோடி கொடுத்தோம். திகில் கிளப்பும் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பின் தலைவர், அமெரிக்காவில் வசிக்கும் சீக்கியருக்கான நீதி என்ற அமைப்பின் தலைவர் குர்பத்வந்த் சிங் பன்னோ வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2014 கெஜ்ரிவால் நியூயார்க் வந்தார். அப்போது காலிஸ்தான் குழுக்களின் தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார். டெல்லி முதல்வராக பதவியேற்ற 5 மணி நேரத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர் தேவிந்தர் பால் புல்லரை சிறையிலிருந்து விடுதலை செய்வேன் என்று கெஜ்ரிவால் அப்போது உறுதியளித்தார். இதற்காக காலிஸ்தான் குழுக்கள் தரப்பில் கெஜ்ரிவாலுக்கு ₹133.54 கோடி வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பகீர் கிளப்பியிருக்கிறார் பண்ணு. மோடியின் வாக்குக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. பிரச்சாரத்தில் ஸ்டாலின் தாக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு துரோகம் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. ஆனால் வாக்கு கேட்க மட்டும் தமிழகம் வருகிறார். தேர்தல் வந்துவிட்டால் மக்கள் மீது அவருக்கு கரிசனம் வரும். அதனால்தான் தற்போது சிலிண்டர், பெட்ரோல் விலையை குறைத்துள்ளார். பிரதமரின் தேர்தல் நாடகங்களை மக்கள் புரிந்து வைத்துள்ளதால் யாரும் அவரை நம்பவில்லை. அதனால் மக்களை நம்ப வைக்க மோடியின் கேரண்டி என விளம்பரம் செய்கிறார். ஆனால் அவரது வாக்குக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை என்றார். விசிகவுக்கு பானை சின்னம், தேர்தல் ஆணையம் சாக்கு போக்கு.
மக்களவை தேர்தலில் தங்களுக்கு பொது சின்னமாக பானை சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் விசிக மனு அளித்தது. ஆனால் கடந்த இரண்டு பொது தேர்தல்களில் குறைந்தபட்சம் 1% குறையாமல் வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டுமே பொது சின்னம் கோர முடியும். எனவே பொது சின்னமான பானை சின்னம் வழங்க இயலாது என்று ஆணையம் கடிதம் அனுப்பியது. ஆனால் 2019 தேர்தலில் 1.18% வாக்குகளை விசிக்க பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த நிதியாண்டு கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்ற காரணத்தை சொல்லி விசிக்கவுக்கு பானை சின்னம் ஒதுக்க மறுத்துவிட்டது தேர்தல் ஆணையம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை, பினராயி மகள் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கேரள முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயன் மற்றும் அவரது நிறுவனம் மீது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சமீபத்தில் பாஜகவில் இணைந்த கோட்டயத்தைச் சேர்ந்த பி சி ஜார்ஜின் மகன் ஷோன் ஜார்ஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது. வீணாவின் எக்ஸாலாஜிக் சொல்யூஷன்ஸ், CMRL, கேரள மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் ஆகிய மூன்றையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஜார்ஜ் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழகத்தில் 1749 வேட்புமனுக்கள் தாக்கல். முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழகத்தில் மார்ச் 20 வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 27 மாலை 3 வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் மொத்தம் 1403 பேர் 1749 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதிகபட்சமாக கரூரில் 70 மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இடைத்தேர்தல் நடைபெறும் விளவங்கோடு தொகுதியில் 18 பேர் 22 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இறுதி நிலவரப்படி இதில் 1085 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. சிகிச்சை முடிந்தது, நலமுடன் திரும்பினார் சத்குரு. மூளையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக கோவை ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜகி வாசுதேவுக்கு டெல்லி தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சைக்கு பின்பு நலம் பெற்ற சத்குரு 10 பிறகு 27 மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். மன அழுத்தம், மதிமுக MP தற்கொலை. ஈரோடு மதிமுக MP ஆ கணேசமூர்த்தி மன அழுத்தம் காரணமாக கடந்த 24 விஷ மாத்திரை கரைசலை உண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவர் கடந்த 28 காலமானார். ஈரோடு தொகுதியில் தனக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படாததால் வருத்தத்தில் இருந்த கணேசமூர்த்தி தற்கொலை முடிவுக்கு போனதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 100 வேலை திட்ட ஊதியம் உயர்வு. தமிழகம் புதுச்சேரிக்கு 319 ரூபாய் நிர்ணயம். கிராமப்புறங்களில் 100 வேலையை உறுதி செய்யும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 4-10% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகம் புதுச்சேரியில் தினசரி ஊதியம் ரூபாய் 319 அதிகரித்துள்ளது. இந்த ஊதிய உயர்வு ஏப்ரல் 1 அமலுக்கு வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது விதிமீறல் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தேர்தல் விதிமீறல், சி விஜில் செயலியில் குவியும் புகார்கள். கடந்த 28 செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நடத்தை விதிமீறல் உட்பட தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க சி விஜில் செயலியை பொதுமக்கள் பயன்படுத்தலாம். நிகழ்நேர வீடியோ அல்லது புகைப்படத்தை அனுப்பினால் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் 100 நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை இந்த செயலி மூலம் 1383 புகார்கள் பெறப்பட்டு அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மோடி சொல்வதை செய்யும் தேர்தல் ஆணையம், சினுங்கும் செல்வ பெருந்தகை. கடந்த 28 சத்யமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் சின்னம் விவகாரத்தில் பிரதமர் எழுதி கொடுப்பதை தான் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. முதற்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் என்பது தெரிந்துதான் பிரதமர் அத்தனை முறை தமிழகத்துக்கு வந்து சென்றுள்ளார். தமிழ்நாட்டில் தான் முதற்கட்ட தேர்தல் வரும் என பிரதமருக்கு எப்படி தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். திருப்புல்லானி கோவிலில் ₹1 crore மதிப்புள்ள பாரம்பரிய நகைகள் மாயம், போலீசில் புகார். 108 திவ்ய தேசங்களில் 44th திருத்தலமான ஆதிஜெகநாத பெருமாள் கோவிலில் ₹1 crore மதிப்புள்ள பாரம்பரிய நகைகள் மாயமானதாக ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்தின் திவான் பழனிவேல் பாண்டியன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷிடம் புகார் அளித்துள்ளார். நகைகள் வைத்திருந்த பெட்டகத்தின் சாவியை கோவில் பரம்பரை ஸ்தானிகர் வைத்திருந்த நிலையில் 952 தங்க நகைகள், 2400 வெள்ளி நகைகள் என ₹1 crore மதிப்புள்ள பாரம்பரிய நகைகள் காணாமல் போய் உள்ளதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் மரணம்.
மார்ச் 29ஆம் தேதி தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் டேனியல் பாலாஜி பிறந்த நாளிலேயே உயிரிழந்தது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அவரது விருப்பப்படியே அவரது கண்கள் தானம் அளிக்கப்பட்டன. சித்தி சீரியலில் அறிமுகமான டேனியல் பாலாஜி அதன் பின்னர் திரைப்படங்களிலும் நடிக்க துவங்கினார். காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு போன்ற படங்கள் டேனியல் பாலாஜியை தேர்ந்த நடிகராக அடையாளம் காட்டியது. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது. பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியின் புகைப்படம் வீடியோ ஆதாரங்கள் கிடைத்த போதிலும் குற்றவாளியை பிடிக்க முடியாத நிலையில் குண்டு வைத்தவர் முசாவில் சாஹிப் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கான சதி திட்டம் தீட்டியவர் அப்துல் மதீன் தாஹா என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஆயுதங்களை வாங்கி தந்த கர்நாடக மாநிலம் சிக்கமங்களூருவைச் சேர்ந்த முஷமில் ஷெரப் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரலாற்றில் உச்சம், முதன்முறையாக சவரனுக்கு ரூபாய் 51,000 கடந்தது தங்கம் விலை. வரலாற்றில் உச்ச விலையாக தங்கம் சவரனுக்கு ரூபாய் 51,120 விற்பனையானது. சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது. கடந்த 2022 டிசம்பர் 26ஆம் தேதி மிக அதிகபட்சமாக ஒரு பவுன் தங்கம் ரூபாய் 43,040 அதிகரித்தது. கடந்த 2023 டிசம்பர் 23ஆம் தேதி ரூபாய் 47,000 உயர்ந்தது. கடந்த 2024 பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு பவுன் ரூபாய் 48,000 மார்ச் 9ஆம் தேதி ரூபாய் 49,000 தாண்டி விற்பனையான நிலையில் மார்ச் 29ஆம் தேதி ஒரு சவரன் 51,000 தாண்டி விற்பனையாகிறது. அர்னால்டுக்கு அறுவை சிகிச்சை, நலமுடன் இருப்பதாக அவரே தகவல். ஹாலிவுட்டை தாண்டி பல இளைஞர்களின் ஆக்ஷன் ஆதர்ஷ நாயகனான அர்னால்டுக்கு இப்போது 76 வயதாகிறது. அவருக்கு இதய பிரச்சனை காரணமாக தற்போது பேஸ்மேக்கர் சிகிச்சை நடந்திருக்கிறது. சிகிச்சைக்கு பிறகு தான் நலமுடன் இருப்பதை உறுதி செய்துள்ள அர்னால்ட் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து சிறிது ஓய்வுக்கு பின்பு ஏப்ரலில் இருந்து படப்பிடிப்புக்கு கிளம்பி விடுவேன் என்று கூறியுள்ளார். திமுகவுக்கு போடும் ஓட்டு மோடிக்கு வைக்கும் வேட்டு, உதயநிதி கலக்கல் பிரச்சாரம். திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து 28ஆம் தேதி பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி, சசிகாந்த் சாதாரணமானவர் அல்ல, கர்நாடகாவில் பாஜகவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவர். அவரை வேட்பாளராக அறிவித்த ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் 19ஆம் தேதி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நீங்கள் அளிக்கும் ஓட்டு பிரதமர் மோடி தலையில் வைக்கும் வேட்டு என்றார். அமைச்சர் காரை மறித்த பறக்கும் படை, அரியலூரில் பரபரப்பு. தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் அன்பளிப்புகள் கொடுப்பதை தடை செய்யும் நோக்கில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இவர்களின் சோதனைக்கு யாரும் தப்பவில்லை. 28ஆம் தேதி அரியலூர் அருகே அஸ்தினாபுரத்தில் அதிகாரிகள் வாகன சோதனையில் இருந்தபோது அவ்வழியாக போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர் காரில் வந்தார். யோசிக்காமல் அவரது காரையும் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த அதிகாரிகள் காரில் பணம் உள்ளிட்ட பொருட்கள் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகே அமைச்சரை போக அனுமதித்தனர். வாட்ஸ்அப் பிரச்சாரம் தொடங்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி. டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக கெஜ்ரிவால் கோ ஆசிர்வாத் என்ற தலைப்பிலான வாட்ஸ்அப் வீடியோ பிரச்சாரத்தை கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தொடங்கியுள்ளார். சிறையில் வாடும் கெஜ்ரிவாலை பொதுமக்கள் தங்களின் கனிவான வார்த்தைகள் மூலமாக வாழ்த்தலாம் என பிரத்யேக எண்ணையும் பகிர்ந்துள்ளார் சுனிதா. தென்னிந்திய நடிகருக்கு முதல் கௌரவம், துபாய் மியூசியத்தில் அல்லு அர்ஜுனுக்கு மெழுகு சிலை. ஐகான் ஸ்டார் என கொண்டாடப்படும் நடிகர் அல்லு அர்ஜுனின் மெழுகு சிலை துபாயில் உள்ள மேடம் டுசார்ட்ஸ் மியூசியத்தில் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு மெழுகு சிலை அமைய பெற்ற முதல் தென்னிந்திய நடிகர் அல்லு அர்ஜுன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அல்லு, எனக்கு ஒரு மெழுகு சிலை வைத்திருக்கிறார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.